பாத்தீங்க அப்படினு சொன்னா தாம்பரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வரதுக்கு வெறும் வந்து 7 நிமிடத்துல இருந்து 10 நிமிடத்துல வந்திரலாம் அவ்வளவு க்ளோஸ்ல இருக்கு அவ்வளவு க்ளோஸ்ல இருக்கு சூப்பர் ஓகே ஓகே and வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 65 70 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வாங்குறாங்க ஆயிரம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்ற ஃபீல் வரவே வராது இப்போ இது மாதிரி மனம் வாங்கி அவங்களுக்கு தேவையான டிசைன்ல வந்து ஒரு வீடு கட்டிட்டு கால் மேல கால் பட்டு உட்கார்ற அந்த சுகம் இருக்கு இல்லையா அந்த ஒரு இது தனி அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வெறும் 5 சொன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாலு மாசத்துக்கு மாசம் வந்து அப்ரிசியேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா வளர்ச்சி நம்மளே பாக்குறோம் ஒரு காலத்தில் கிண்டி எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து தாம்பரம் வந்து பயங்கர பிஸியான ஏரியாவாக மாறி போச்சு சிஎம்டி அப்ரூவல்ட வந்துச்சு டிடிசிபியில் இருந்தது சிஎம்டி அப்ரூவல்டுக்கு வந்துருச்சு இங்கே மனம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து க்ரோத் வந்து வேல்யூ வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக வருது ஓகே சார் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சார் ரொம்ப சிம்பிள் சார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மெட்ரோ வந்து புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு மெட்ரோ வருதுங்க தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வரையும் 27 கிலோமீட்டருக்கு பறக்கும் சாலை வந்து போடுறாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸி பண்ணுறாங்க ஓகே மக்கள் க்ரௌடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அது ஒன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மணிமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு 400 அடி ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோடு போட்டிருக்காங்க சார் சூப்பர்பான ரோடு ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை வந்து வேறு விதமான அப்ரிசியேஷனுக்கோ இங்கே வந்து இதுவே இல்லை அழகா வந்து மேல வந்துகிட்டே இருக்கு சோ சா சொல்ல வரது என்ன அப்படின்னா நீங்க இடம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணவானா இடம் வாங்கிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதோட க்ரோத் வேற லெவல்ல இருக்கும் சார் இப்ப பாருங்க இப்ப எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வரங்க மக்கள் கிட்ட இருந்து கால்ஸ் வருது இடம் பத்தி கேக்குறாங்க ரேட்டு பத்தி கேக்குறாங்க நாங்க வந்து சொல்றோம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனா கூட பரவாயில்ல சார் கொஞ்சம் ரேட்டு கம்மியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் தள்ளி போனால் பரவாயில்ல ஆனால் ரொம்ப தள்ளி வந்து பொருளாதார ஏற்றம் வந்துடும் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ரிசியேஷன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து உயர்ந்துக்கிட்டே போயின்னு இருக்கு டெய்லி வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து வாங்கி போடுறதுன்றது வந்து உங்களுக்கு சேவிங் நல்ல சேவிங்கு இப்போ ஒரு 2 பெண் குழந்தை வச்சுருக்கிறீங்க ஒரு பையனை வந்து படிக்க வைக்கிறீங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தோழனாக இருக்கும் சூப்பர் ஓகே ஓகே அதாங்க உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தோட கனவை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மெயினான இடத்துல நீங்கள் இடம் வாங்கி போகிறத புதுசெலுத்தணும் ஓகே சார் வந்துட்டாங்க சார் இடம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஹாய் சார் ஹாய் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் ஸோ சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கும் நீங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸோ இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு இடம் வேணும் இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ நீங்கள் யார் அப்படின்னு தெரியாது அதனால் சொல்லிடுங்க உங்கள் பேர் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் நசீர் அகமட் ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ஸ்தாபனத்துடைய பேர் சூப்பர் ஓகே 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 சார் ஸோ இந்த ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன எங்கே இருக்குது சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேற்கு தாம்பரத்தில் நம்ம இருக்கோம் இது வந்து சரசா ஓப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டோட நேமுங்க இந்த சைட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பை ஆன் ரோடு பஸ் ரோட்டில் தான் வந்து இது இந்த சைட்டு இருக்குது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா மிடில் கிளாஸு ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இங்கே வீடு கட்டிட்டு வசதி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சூப்பர் ஓகே ஓகே அதாங்க ஸோ நீங்கள் உடனே இடம் வாங்கி வீடு கட்டணும் நோக்கத்தில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை தாம்பரத்தில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்ப்பா அப்படின்னாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே சார் அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்னென்ன அமெனிட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சார் யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் வெளியில் இருக்கிற மக்கள் உள்ளே வர முடியாது அதனால் காம்பவுண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நாங்கள் போட்டிருக்கிறோம் 40 ஃபீட்டு ரோடு வந்து போட்டிருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய இது நார்த்து சவுத்து இந்த 2 டைரக்ஷனில் தான் வந்து பிளாட் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க இப்போ வெகு விரைவில் வந்து நாங்கள் வாட்டர் இது வந்து நாங்கள் எடுத்துன்னு வர போகிறோம் ஓகே 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 சார் அப்படி இருக்கும்பொழுது ஆக்சுவலி இது தாம்பரத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லா பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க இருந்தாலும் சொல்லுங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க இது பார்த்தீங்க இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம்டி அப்ரூவல்டு அண்ட் ரேரா அப்ரூவல்டும் வந்து இருக்குங்க சூப்பர் ஓகே ஸோ சிஎம்டியும் வாங்கிட்டீங்க ரேராவும் ரேராவும் இருக்குது ஸோ அது பார்க்கும்பொழுது இங்கே வந்து டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஏன்னா இங்கே சிஎம்டியும் இருக்குது ரேராவும் இருக்குது ஓகே சார் ஸோ சுற்றி குடியிருப்பு தான் வீடு தான் இருக்குது தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தாலே தெரியுது ஸோ வாட்டர் லெவல் எத்தனை இருந்துருக்குது
சார் இங்கே வந்து ஒரு 25 சார் அந்த எதிர் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு பாருங்க 25 ஃபீட்லேயே வந்து வாட்டர் இருக்குங்க. ஓகே இப்போ நம்ம போர் போடுறதா இருந்தால் ஒரு 1900 வரையும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். பட் வந்து வாட்டர் வந்து 25லேயே இருக்குங்க. சூப்பர். ஓகே ஓகே சார். ஓகே சார், உள்ளுக்குள்ளே என்னென்ன அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஓகே ஸோ நம்ம தாமரத்துக்குள்ளே தான் இருக்கும், எனக்கு தெரியும் வெளியே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தெரியும். சரிதான் நீங்களே சொல்லியிருக்கேன், பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. ஆ சார், இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பீப்புள் வந்து உள்ளே வந்து லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண பார்ப்பாங்க? ஃபஸ்ட்டு குடிநீர் இருக்கான்னு பார்ப்பாங்க. வெளியில் வந்து பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, மார்க்கெட் இருக்கா, அதுக்கப்புறம் தான் பொழுதுபோக்கு விஷயம் வந்து கேட்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா எஸ்எஸ்பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஓகே, இந்த ரோட்லேருந்து அப்படியே வெளியில் நீங்கள் போனீங்கன்னா வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அது. அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைதன்யா ஸ்கூல் இருக்குது, அதுவும் ஒரு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இது தான். இங்கே பக்கத்தில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாராயணா, இந்த மன்னிமாக்கம் கார்னர் ரோட்ல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சோ ஸ்கூலை பொறுத்தவரையும் இங்க வந்து உங்களுக்கு குழந்தைங்களை சீக்கிரமா இது பண்றதுக்கு வந்து எளிமையா படுத்தி இருக்கிறோம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்லயே தாம்பரம் வந்துடும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்து மிஷன் இருக்கு, அப்போலா இருக்கு, அதோட கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் இருக்கு, குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, செட்டிநாடு இருக்கு, இந்த சைட்ல வண்டலூர் நியர்பை செட்டிநாடு இருக்கு. ஸோ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி காலேஜுக்கும் வந்து இங்க பஞ்சம் இல்லை. காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு, கிரசன்ட் காலேஜ் இருக்கு, இங்க வந்து தாகூர் இருக்கு, இது மாதிரி ஒரு நிறைய காலேஜ் இருக்கு. ஸோ நியர்பை தான் இங்க இருந்து. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கருத்துல வச்சுட்டு இந்த சைட்டை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிருக்கிறோம். சூப்பர். ஓகே, அதாங்க ஆக்சுவலி இது வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஒன்று, குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குது அதுவும் ஒன்று, இதையும் தாண்டி ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே சார், இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு எப்படி சார்? டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போ வந்து தாம்பரத்தில் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, செம்ம டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து 583 பஸ்ஸு வந்து போக்குவரத்து நடந்துட்டுருக்கு. சிட்டிக்கு தட்டினா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ, ஆட்டோஸ் வந்து வந்துட்டுருக்கு, ஓலா ஊபர் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பரத்தில் வந்து பஸ் டெர்மினலே இருக்குது. புதிய பேருந்து நிலையம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அந்த அருகிலேயே வந்து உங்களுக்கு மெட்ரோ வந்துருது. மெட்ரோலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சென்னையில் வந்து போலாம், கோயம்பேடு சென்ட்ரல் தலைமைச் செயலகம் இது மாதிரி எங்க வேணாலும் போலாம். ஸோ இவ்வளோ போக்குவரத்து வசதிகள் இருக்குது. அந்த போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய லேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து கிளம்பாக்கிறதுக்கு வந்து மெட்ரோ ப்ரொபோசல் ஆயிருக்குது. இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்தோட வேல்யூ இன்னுமே கூடிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறது தான் புத்திசாலத்தனம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. சார் இங்கேருந்து பாருங்கள், நம்ம தாம்பரம்லேருந்து இங்கே 7 கிலோமீட்டர் சொன்னேன், 7-10 மினிட்ஸில் வந்துடலான்னு சொன்னேன். அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்துருக்குங்க, ஏர்போர்ட் இருக்குது. இது ஒரு சிறப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூடுவாஞ்சேரிலேருந்து செங்கல்பட்டு வரையும் இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ்னுடைய 5-ஸ்டார் ஹோட்டல் வருது, மால் வருது, உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் தியேட்டர் கூடிய மார்க்கெட் வருது, டிமார்ட் இருக்குது. ஸோ அதாங்க அப்படி பார்க்கும்போது ஸோ பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஓகே சார், இருக்கும்போது இங்கே வேலை வாய்ப்பு எப்படி சார்? வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றிலும் வேலை வாய்ப்பு பகுதிகளுக்கு நடுவுல தான் சார் இருக்கிறோம். இப்போ கை கட்டின தூரத்தில் வந்து உங்களுக்கு மெப்ஸ் இருக்கு, தாம்பரம் மெப்ஸ் இருக்கு, மெப்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேர் நியர்பை வந்து உங்களுக்கு ஜோகோ இருக்கு, ஜோகோ இருக்கு. அண்ட் ஓஎம்ஆர் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடி பார்க் தான் உங்களுக்கு. இங்கேருந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுற தூரம் தான் இது, ஐடி பார்க்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எம் இருக்குது, இங்கே எஸ்ஆர்எம் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்ட் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாம் வந்து உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு மற்றும் வந்து மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் நிறைஞ்ச ஒரு விஷயம் தான் இது. சார் பார்க்கும்போது இங்கே வேலை வாய்ப்புக்கும் எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. சரி ஓகே சார், ஸோ பார்த்தாலும் கண்ணு எதிர்க்கே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா? ஆமாங்க. ஸோ நான் அங்கெல்லாம் ஒரு பிளாட் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணணும். சார் நல்ல கேள்வி சார். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது மக்கள் கிட்ட போய் சேர்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அது வந்து மக்கள் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்பாங்க ஒன்று. ரெண்டாவது நாங்கள் ப்ராப்பர்ட்டி போடுறது ஆன் ரோடு நியர்பை தான் போடுவோம். ஓகே. மூணாவது வந்து டைட்டில் கிளியர் எங்ககிட்ட வந்தாங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு 100% வந்து நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இது வந்து ஒரு 40 feet ரோடு. இப்போ வந்து சவுத் சைடு நார்த் சைடு மக்கள் என்ன டைரக்ஷன் விரும்புகிறாங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லேண்டு போட்டு கொடுக்குறோம். ஆவரேஜ் ரேட்டு தான், இது வந்து ரொம்ப அதிகமாகவும் நாங்கள் வந்து வைக்கிறது இல்லை. ஆவரேஜ் தான், மிடில் கிளாஸ் பீப்புள் ஓரளவுக்கு ஒரு ஐடி பார்க் பீப்புள்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால வந்து இது வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான ஒரு விஷயமா நாங்கள் வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினா ஒரு காம்பவுண்டு போட்டிருக்கிறோம், ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கிறோம், ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு ரோடு இதெல்லாம் அங்கே அமைச்சு கொடுத்துருக்குறோம். கேட்டு இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு ஆளுங்க வந்து எப்போவுமே இருந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி இருக்குது. நீங்கள் அக்கம் பக்கத்தில் லே அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணு கட்டின தூரம் வரையும் புல்பு தூரம் அதுவும் தான் இருக்கும். பெரிய ரேட்டு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, இதை விட ஒரு 50 ரூபா கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நாங்கள் நியாயமான ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரேட் ரைட் இல்லையா? ஆமாம். ஸோ அதாங்க, இந்த ஏரியாவில் இந்த அமினிட்டிஸ் கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே எந்த ஒரு அமினிட்டிஸுமே கிடையாது, பட் இவங்க ரேட் ரீசனபிளாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இருக்கும்பொழுது இங்கே நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போ வாங்குற லெவல் தான். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம்புக்கு நியர்பை இருக்குது, உங்களுக்கு ரோடு பக்கத்தில் இருக்குது, இந்த அமெண்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். ஆவரேஜாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4000 வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்து ஏதாவது ஒரு நெகோஷியபிள், ஏன்னா எந்த கஸ்டமருமே வந்து சொன்ன ரேட்டில் வாங்குறதே இல்லை, அதுக்காக ஏதாவது ஒரு நெகோஷியபிள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஸ்லைட்லி நெகோஷியபிள் கொடுக்குறோம் அவங்களுடைய வாங்கும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், நாங்கள் கேஷில் போகிறோம் சார், 20 டேஸ்லேயே நாங்கள் பேங்க் லோன் முடிச்சுடுவோம் சார் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபா போய்கிட்டு இருக்கு, நீங்கள் நேரில் வந்து உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா இன்னுமே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே ஸ்கொயர் ஃபீட் சைஸ் பிளாட்வுட் சைஸ் எவ்வளோ இருந்துருக்குது? ஆவரேஜாக வந்து இப்போ வந்து மக்கள் விரும்புறது ஒரு வில்லா கட்டி வாழணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. கண்டிப்பாக இல்லைனா இண்டிவிஜுவல் வீடு, ஒரு கீழ் ஃப்ளோரு, ஒரு தளம் போட்ட வீடு, அது மாதிரி வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஆவரேஜாக தேவைப்படுது பார்த்தீங்கன்னா 800 தேவைப்படும், 900 தேவைப்படும். சில பேர் அரை கிரவுண்டு, ஒரு வில்லா கட்டிட்டு வெளியில ஒரு தோட்டம் போட்டு ஒரு வாகன வசதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 800 இருக்கு, 900 இருக்கு, அண்ட் 1200 இருக்கு. 1200 பிளஸ்ல இருக்கு, மொத்தமே 30 பிளாட் தான், அதுல 10 சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க, மீதி 20 தான் இருக்கு. அதனால மக்களுக்கு தேவையான சைஸ் தான் அது. சூப்பர், ஓகே சார். ஓகே சார், அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் தான் நீங்கள் பிளாட் சைஸ் பிரிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வீடும் கட்டி தரீங்களா சார்? கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி தரோம் சார், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போலாம் வந்து வில்லா மாடல்ஸ் வந்து இப்போ நிறைய ஆயிடுச்சு, நாங்கள் அதுக்கான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கோம். இன்ஜினியரிங்னுடைய ப்ளூ பிரிண்ட்லாம் எங்ககிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நாங்கள் வந்து வில்லா கட்டி தரோம் சார், சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, டபுள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக நாங்கள் வீடு கட்டி தரோம். நீங்கள் எங்களை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிளாட் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே பிளாட்டும் வாங்கிடலாம், இல்லை வீடு கட்டி கொடுங்க, வில்லா கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்குமே நம்மளுக்கு சாரே ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே சார், அப்படிக்கும்பொழுது ஸோ நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கும், தாம்பரத்தில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான், இருந்தாலும் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து அது ஒரு ப்ரோட்டோக்கால் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியோடு வராங்க, ஒரு பார்க்கணும், லேண்டு வந்து வாங்கணும், பார்க்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பட் அவங்க ஃபேமிலியோடு வரணும் சார, டிசிஷன் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க வரணும். டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கக்கூடாது, அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். வேணும்னு சொல்லிடணும், அவ்வளோதான், வேணும் வேணான்றதை சொல்லிடணும். நாங்கள் அவங்களுக்கு வந்து வாகன வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கறதுக்கு இவங்க நமக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே எல்லா பேருமே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில பேர் என்ன ஆரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க, வாங்கிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் பக்கத்து எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்க, கண்டிப்பாக சேம் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார், அது வந்து எங்களுடைய டியூட்டியாகவே பண்ணுறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸில், இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளம்பகம் பேருந்து வந்ததுலேருந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்து தான் வருது, செம்ம க்ரோத் இருக்குது. பறக்கும் சாலை வரப்போகுது, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு 27 கிலோமீட்டருக்கு பறக்கும் சாலை வரப்போகுது, மெட்ரோ வரப்போகுது, ஓவரால் சிட்டியை கவர் பண்ணிவிடும், மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால். இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற இந்த ரேட் வந்து நாளைக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்து 3x மாறி இருக்கும். அன்னைக்கு வந்து அவங்க விற்கணும்னு விருப்பப்பட்டு எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கி என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டை வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொடுப்போம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50-50 லோன் வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, அது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சில பேருக்கு வந்து என்னென்னா எனக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குங்க, எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுடைய ப்ரொஃபைலினுடைய ஹெல்த்தியை வச்சு 80 லேருந்து 90 வரையும் நாங்கள் மூவ் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். ஓகே. ஆமாம். அதனால் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷில் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க, பட் லோனில் வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோமோ, வீட்லேயே போய் டாக்குமெண்ட்டை வாங்கி பேங்க்கில் எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி அந்த ஆலோசனையும் சரி அவங்களுடைய அந்த சர்வீஸும் சரி நாங்கள் பக்காவாக பண்ணி தரோம். சூப்பர். ஓகே. ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச எல்லா நான் கேட்டுட்டேன், இதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக சொல்லணும் சார். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதி வந்து வரதராஜபுரத்தில் ஒரு பகுதி. இது வந்து வெஸ்ட் தாம்பரம். ஆக்சுவலி இது தாம்பரம் வந்து பெருநகர வளர்ச்சிக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து சிஎம்டி அப்ரூவல்டு எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க. நம்மள்து ஆல்ரெடி வந்து சிஎம்டி 2023 சிஎம்டி அப்ரூவல்டு ரேர் அப்ரூவல்டு வந்து நாங்கள் வாங்கி வச்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், கிண்டி வந்து சென்னையினுடைய கேட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் தாம்பரம் வந்து கேட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பெருங்கலத்தூர் வந்து கேட்டாக இருந்தது. அப்போல்லாம் வந்து ரொம்ப தயங்கினாங்க, இவ்வளோ ரேட்டாக இருக்குது, இவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அச்சரப்பாக்கம் வந்து சென்னையினுடைய கேட்டாக மாறி போயிடுச்சு. இப்போ கூட நம்ம வாங்குறதுக்கு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து பல மடங்கு வந்து ரேட்டு வந்து உயர்ந்துட்டு தான் போகும். இந்த ஸ்கொயர் ஃபீட்டு 4000 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உகந்த ஒரு 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 மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ரேட்டு தான். ஏன்னா அங்கங்கே வந்து 8000, 9000, 10000 சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து விலையேற்றி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டு இஷ்டத்துக்கு விலையேற்றிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி அதில் வந்து நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி நீங்கள் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கனவு, ஒரு ஒரு நல்ல விஷயம். அதனால் மக்களே இனிமேலும் வந்து தாமதிக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கான மனையை வந்து நீங்கள் வாங்கி வீடு கட்டி சிறப்பாக இருக்கணுன்றது எங்களுடைய கனவு ஆசை. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அந்த இடத்துல வந்து மழை வந்துச்சுனாலே தண்ணி நிற்குமாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, பக்கத்தில் வந்து உங்களுக்கு அடையார் ரிவர் இருக்குது. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இது வந்து எத்திராஜி நகர் மணிமங்கலம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மணிமங்கலம் மெயின் ரோட்டில் வந்து அடையார் ரிவர்னு சொல்லிடுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வேலை நடக்குது, தூர்வாடுற வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஐஏஎஸ் அமுதா கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சின்ன பகுதியாக கால்வாய் மாதிரி இருந்த இந்த பகுதியை வந்து ஃபுல்லாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ரிவராக வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து தண்ணி தேங்குது, ஃப்ளட்டு வந்தால் தண்ணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து போக்குறதுக்காக இப்போ வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி பெரிய ரிவராக வந்து இதை வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ரிவர் வழியாக தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகுது. இந்த பகுதியில் எங்கேயுமே வந்து தண்ணி நிற்காதபடிக்கு இந்த ரிவர் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இதை வந்து ஐஏஎஸ் அமுதா கலெக்டர் வந்து இந்த சிறப்பான பணியை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ இறுதியாக வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இடம் வாங்குறதுக்காக நம்ம காத்திருக்கவே வேண்டாங்க, இடம் வாங்கிட்டு காத்திருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு பையன் வந்து ஒரு கனவோடோ டாக்டரோ இன்ஜினியரோ படிக்கிறதுக்காக இருக்கலாம், ஃபாரின் போகிறதுக்காக இருக்கலாம். அந்த இந்த இடம் தாங்க உங்களுக்கு வந்து அதிகமான வந்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு பேங்க்கில் வந்து நம்ம போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா அது கூட உங்களுக்கு இல்லைங்க, ஒரு இடத்து மேலே போடுங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா இந்த இடம் உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு பையனை ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணுன்னா இந்த இடம் உங்களுக்கு உதவி செய்யும். இதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் வந்து நாங்கள் சொல்கிறோம். அதனால் வந்து வாங்குங்க, வளர்ச்சி அடைங்க. சூப்பர். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபடலாம். உங்கள் அமீர், டாடா, பை பை, சி யூ.